இந்த காணொலியை பார்க்கவிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோ நம்ம செய்முறை வடிவியல் பிராக்டிக்கல் ஜியோமெட்ரி அப்படின்ற கான்செப்ட்ல பயிற்சி 4.2 கேள்வியின் 15 போட இருக்கிறோம். நம்ம கேள்விக்கு போயிடலாம். அடிப்பக்கம் பிசி ஈக்குவல் டு 5.6 சென்டிமீட்டர், கோணம் ஏ இஸ் ஈக்குவல் டு 40 டிகிரி, மற்றும் கோணம் ஏயின் இரு சம வெட்டியானது அடிப்பக்கம் பிசியை சிடி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் என டியில் சந்திக்குமாறு அமையும் முக்கோணம் ஏ பி சி வரைக. மிக முக்கியமான ஒரு கேள்வி, கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ல ஒரு கேள்வி. அதனால தயவு செய்து இந்த கேள்வி நல்ல கவனமா போடுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. இந்த கேள்விக்கு தீர்வு நம்ம முதல்ல உதவிப்படத்தில் நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி உதவிப்படம் போட ஆரம்பிக்கலாம். உதவிப்படமா முதல்ல ஒரு முக்கோணம் முக்கோணம் போட்டுக்கிட்டோம். முக்கோணம் அடிப்பாக என்ன சார் சொல்லிருந்தாங்க, பிசி சொல்லிருந்தாங்க இல்லையா. பி சி இது ஏ, பிசி எவ்வளோ 5.6 சொல்லிருந்தாங்க. பிசி 5.6, ஏ எவ்வளோ சார் கோணம் இருக்கு, 40 டிகிரி கோணம் இருக்கு. அப்போ கோணம் இதெல்லாம் 40 டிகிரி. அடுத்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ என்ற கோணத்துடைய கோண இருசம வெட்டி எங்க வந்து சந்திக்குது, பிசிஐ டியில வந்து சந்திக்குது. நல்லா பார்த்தா கோண இருசம வெட்டி என்றால் 40 20 ஆக வெட்டும், இந்த கோணத்தை 20 ஆக வெட்டும். எங்க வந்து சேருது, டி என்ற இடத்துல வந்து சேருது. டி என்ற இடத்துல வந்து சேருது. அடுத்து இன்னும் கொடுத்துருக்காங்க முக்கியமானது, சிடி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இந்த பக்கம் சி இருந்து டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் உதவிப்படம். உதவிப்படம் ரஃப் டயக்ராம். மிக சுலபமான ஒரு கான்செப்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, அடிப்பக்கம் பிசி 5.6, உச்சி கோணம் ஏ 40 டிகிரி, கோண இருசம வெட்டி ஏலிருந்து டி வரைக்கும் போடுறோம், சிடியின் மதிப்பு 4 சென்டிமீட்டர். இதுதான் உதவிப்படம் சார். உதவிப்படம் போட்டாச்சு, அடுத்து என்ன சார் பண்ணணும், அடுத்து நம்ம உண்மை படம் போடணும். உதவிப்படம் ஏன் போடணும், 8ல் 2 மார்க் போயிருந்தது போடலன்னா முக்கியமா அது இல்லை அப்படின்னா உண்மை படம் தெளிவாகவே வராது, சரியா வர வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதனால தான் உதவி படம் போடுவோம், உண்மை படத்தை போயிடும் சார். உண்மை படத்துல முதல்ல என்ன பண்ணணும், உண்மை படத்துல பிசி போடுவோம். பிசி எவ்வளவு சார் இருக்கு, பிசி பார்த்தீங்கன்னா 5.6 சென்டிமீட்டர் இருக்குது. பிசி 5.6 சென்டிமீட்டர் போட்டோம். இது ஸ்டெப் 1 சார். ஸ்டெப் 2 என்ன, உச்சி கோணம் ஏ 40 டிகிரி கொடுக்குற காரணத்தால என்ன பண்ணணும், கீழ்பக்கமாக 40 டிகிரி நம்ம கோணத்தை ஏற்படுத்திக்க வேண்டும். 40 எடுத்துட்டு இந்த பியையும் அந்த புள்ளியெல்லாம் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து என்ன சார் வேணும்னா, இ என்ற பேர் கொடுத்துட்டோம், கீழே இ என்ற பேர் கொடுத்துட்டு எவ்வளோ சார் கோணம், 40 டிகிரி பேருக்கலாம். இந்த ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம். படி 3 என்ன சொல்லுது சார், இந்த பி என்ற கதிர் இருக்கு இல்லையா, அந்த பி என்ற கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நம்ம ப்ரொடெக்டர் பாகைமணியை வைத்து 90 டிகிரி கோணத்தை எடுக்க வேண்டும் சார். இந்த கான்செப்ட்ல மொத்தம் 9 கேள்வி இருக்கு, 3 எடுத்துக்காட்டு 6 பயிற்சி கேள்வி. முதல் 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொதுவானது தான், அதான் நான் கொடுத்துருப்பேன், ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன, இந்த புள்ளியையும் பியும் இணைத்து விட வேண்டும். இணைத்துடலாமா பாருங்க, பியும் புள்ளி நான் இணைத்து விட்டேன். இங்க ஈனா என்ன சார் கொடுக்கணும், ஆமீங்க எஃப் என்று கொடுத்தாலும் போதும், இது எஃப் கொடுத்துட்டேன் ரைட். அப்ப எஃப் பி இ எவ்வளவு டிகிரி கோணம் வரும், 90 டிகிரி கோணமாக ஏற்படும். ஏனென்றால் பிஎஃப்ல வச்சு நான் என்ன பண்ணுறேன், 90 டிகிரி எடுத்துருக்கிறேன், செங்குத்தா எடுத்துருக்கிறேன். ஸ்டெப் 3 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 4 என்ன சார் பண்ணணும், ரொம்ப சுலபம், பிசி என்ற கோட்டு துண்டை இரு சம வெட்டியால் பிரிக்க வேண்டும். பாருங்க கம்பாசிட்ட கூர்மையான பகுதி பியில வச்சுக்கிட்டு பாதிக்கு மேல சும்மா நானா விரிச்சு மேல ஒரு ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கும் போட்டுட்டேன் சார். அளவை மாத்துல அப்படியே சி என்ற புள்ளியில வச்சு மேல ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு போட்டேன் சார். ஈஸிங்களா, போட்டு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு ஆர்க் சேரும் இடத்தை ஒரு நேர் கோடி எடுத்துட வேண்டும். ரெண்டு எங்க சேருதோ அங்க என்ன பண்ற, ஒரு
நேர்கோடு இழுத்துவிட்டேன். சரிங்களா, இந்த கோட்டு என்ன பண்ணிடுச்சு, இரு சமமாக பிரிச்சிருச்சு. அப்ப இந்த மையக்குத்து கூடானது BF என்ற கதிரை O என்ற புள்ளியிலும் BC என்ற கோட்டு துண்டை G என்ற இடத்திலும் வெட்டுகிறது. மிக சுலபம் சார், இதை ஓலையும் ஜிலையும் வெட்டிடுச்சு. கிளியருங்களா? அடுத்தது என்ன சார் பண்ணணும், அடுத்தது கம்பாஸ் எடுத்துக்கிட்டு ஓ என்ற புள்ளியில் அந்த கூர்மையான பகுதியை வைத்து விட வேண்டும். வைத்துட்டு ஓபி இருக்கு பார்த்தீங்களா, ஓபி ஓபி அதை ஆரமாக கொண்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு வட்டத்தை வரைய வேண்டும். பாருங்க, ஒரு அழகான வட்டத்தை வரைஞ்சிடணும். வரந்தாச்சா, இந்த வட்டத்தை ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வட்டமானது பி என்ற புள்ளி மேலேயும் சி என்ற புள்ளி வழியாக செல்கிறது. இது ரொம்ப முக்கியம். அப்படி போகல அப்படின்னா வரைஞ்ச வட்டம் தவறு, சி என்ற புள்ளி மேலே போகுது. சரிங்களா, ரைட் சார். இப்ப ஸ்டெப் 5 ஸ்டெப் முடிஞ்சது சார். இப்ப 6வது ஸ்டெப் என்ன சார் பண்ணணும், ரொம்ப முக்கியம். சிடி 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சிடி 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், ஸ்கேல் எடுத்துக்கிட்டு கம்பாஸ் எடுத்துக்கிட்டு 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். பாருங்க, 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டேன், 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டு எங்க இருந்து சார், இப்ப பீல இருந்து வரக்கூடாது. இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டுல பீல இருந்து எடுக்கணும்னால சிடின்னு கொடுத்துருக்கிறதுனால சீல டச் பண்ணிக்கணும். இந்த பி கோட்டால ஒரு சீலிருந்து எடுத்து இந்த இடத்துல ஒரு ஆர் கிடைச்சி இந்த பேர்ல சொல்லலாம், டி என்ற பேரை கொடுக்க வேண்டும். கிளியருங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கா? ரைட் சார், நம்ம கொடுத்துட்டோம் சார், எடுத்தாச்சு. அடுத்து என்ன சார் பண்ணணும், நல்லா கவனிங்க. இங்கிருந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, எவ்வளவு சார் எடுத்தோம், 4 சென்டிமீட்டர் எடுத்துருவோம். ஏற்கனவே இந்த மைய குத்து கூடும் இந்த வட்டம் கீழே ஒரு சந்திக்கு பாருங்க, இது பேர் எல்னு கொடுத்துடலாம். எல் இங்க ஒரு புள்ளி இருக்குது, ஆறு எடுத்தாலும் இங்க ஒரு புள்ளி வருது. அப்ப என்ன பண்ண, இந்த இரண்டு புள்ளி வழி என்ன பண்ண, ஒரு கோடு இழுக்கலாம். ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி என்ன பண்ணுறோம், ஒரு கோடை இழுக்கிறேன். கோடை இழுத்தாச்சு, மிக சுலபமான விஷயம். சரிங்களா, இந்த புள்ளி இந்த புள்ளியுடைய ஒரு கோடை எடுத்துட்டேன். அப்ப இந்த கோடு எங்க சார் சேருது பாருங்க, இந்த கோடு வட்டத்துல இந்த இடத்துல சேருது, இதுதான் ஏ. சரிங்களா, இந்த இடத்துல சேருது. அடுத்து என்ன சார் பண்ணணும், கடைசி ஸ்டெப், இந்த ஏவை பி கூட ஃபர்ஸ்ட் சேர்த்துடணும், இணைக்க வேண்டும். ஏவை பி யோடு இணைக்க வேண்டும், கூடவே ஏவை சி யோடு இணைக்க வேண்டும். ஏவை பி யோடையும் ஏவை சி யோடையும் இணைக்கணும் சார், இவ்வளவுதான் விஷயம். அப்படி இணைச்ச பார்த்தீங்கன்னா, இது என்ன சார் 40 எடுத்தோமா, இங்க 40 எடுத்ததுனால இது ஒரு 20 ஆகும், இது ஒரு 20 ஆகும் ஆயிரும் சார். இவ்வளவுதான் விஷயம். ஏ பி சி என்ற நமக்கு தேவைப்படும் முக்கோணம் இதுதான். பயிற்சி 4.2 4.2 கேள்வியின் 15 படமாகும், உண்மை படமாகும். இதுதான் உண்மை படம், மிக சுலபமான ஒரு பதில். இந்த பதிலை உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாருங்க, ரொம்ப சின்ன சின்னதாக கச்ச கச்சன்னு இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும், பென்சிலை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கம் பண்ணாமல் ஒரு வட்டம் போட்டிங்கன்னா ஒரே தடவை எடுக்கணும். கச்ச கச்சன்னு ஸ்பீட் இழுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேப்பரில் ரொம்ப அசிங்கமாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இது மாதிரி ஒரு அவுட்புட் பதில் கிடைக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஜென்டிலாக ஒர்க் பண்ணுங்கள், அழகாக ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். பயிற்சி 4.2 கேள்வியின் 15 சொல்லிக் கொடுத்த விதம், சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் போடுங்க. லைக் போடுறது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பகுதியில் கமெண்ட் எழுதுங்க, வேற எந்த கேள்விக்கு பதில் வேணாலும் கமெண்ட் எழுதுங்க. இந்த காணொலியை பார்த்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனி நீங்கள் வணக்கம்.